இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கு குறிப்பா வந்துட்டு கால் பெருவரல் ரேகை இதை குறித்து வச்சு நிறைய சந்தேகங்களுக்கு நமக்காக விடையாளிக்கு வந்திருக்காரு பைரவ பீடத்திலிருந்து விஜய் சுவாமிஜி. வணக்கம் சார். நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாட்டு வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாரஷ்ணம் பைரவாய நமக. இந்த கால் பெருவிரல் ரேகை இதை குறித்து பேசும்போது வந்துட்டு பல விதமான சந்தேகம் பொதுவாகவே ஏற்படுது. எந்த வயதுக்கு மேலே இந்த கால் பெருவிரல் ரேகை வச்சு நம்ம எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்க முடியும்? அதே போல் ஆண்கள் பெண்கள் இருப்பாளாருமே இதை வச்சு தெரிஞ்சுக்க முடியுமா? இதை வச்சு எந்த அளவுக்கு துல்லியமான வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்? இது மாதிரியான பல சந்தேகம் இருக்குது. அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா சார்? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்த கால் ரேகை பார்க்கக்கூடிய வயதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறந்த குழந்தை 60 நாட்கள் முடிஞ்சாவே நம்ம இந்த ரேகை பார்க்கலாம். இன்றைக்கி எவ்வளோ குழந்தைகளுக்கு பேர் வச்சிட்ருக்கு, இந்த ரேகை பார்த்து கால் பெருவல் ரேகை பார்த்து பேர் வச்சிட்ருக்கேன். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அது ஒரு சந்தேகம், நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ரேகை பார்க்கலாமா அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கலாம். ரேகைங்கிறது உடலில் வரக்கூடிய அங்கங்கள் தான். அது ஒரு 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 காலாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், அந்த ரேகைங்கிறது ஒரு 1 ரூபா காயின் என்னாக இருக்கோ அந்த மாதிரி அந்த காயினில் வரக்கூடியது தான் அந்த கோடுகள். அந்த கோடுகள் கணக்கிடுறது ஒரு 60 நாட்கள் முடிந்திருச்சுன்னா, பிறந்த குழந்தை 60 நாட்கள் முடிந்திருச்சுன்னா அதிலிருந்து நாம் கணக்கிட்டு அவங்களுக்கு ரேகை குழந்தைகளுக்கு பார்க்கலாம். ஒன்று. அடுத்தது ஆண் பெண் அப்படின்னா எந்த ரேகை பார்க்கலாம், அதாவது ஆணுக்கு வந்து வலதுகால் பெண்ணுக்கு இடதுகால் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. ஆணுக்கும் வலதுகால் தான், பெண்ணுக்கும் வலதுகால் தான். நாம் இந்த ரேகை பொறுத்தவரையிலும் நான் என்ன ஒவ்வொரு டைமும் நான் சொல்லிகிட்ருக்கிறது, உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குன்னு கேட்குறீங்க. துள்ளியுமே வந்து உங்களை பற்றி நம்ம வந்து தெரியப்படுத்தணும்னாவே என்ன நடந்துச்சு நடக்க போகுது என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறது கரெக்டாக இருந்தாவே நான் கணிக்கிறது துள்ளியமாக வந்துடும். அந்த துள்ளிங்கிறது இதில் 100% சொல்ல முடியும். என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவுபடுத்தணும்னாவே என்ன நடக்க போகிறங்கிறது சொல்கிற விஷயம் சரியாக இருக்குங்கிறது என்னுடைய நிலைப்பாடுகள். இந்த ரேகை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம உடலிலிருந்து எடுக்கக்கூடியதாக ரேகை. எப்படி நம்ம உடலுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைப்பு இருக்குதோ அந்த உடல் அங்கத்தில் கோடுகள், கடவுளாக நிர்ணயிக்கப்பட்ட கோடுகள், இந்த கோடுகள் வச்சு ஒவ்வொரு மனிதனுடைய ரேகையிலையும் பலன் துல்லியமாக கணிக்க முடியும், துல்லியமாக எடுக்க முடியும், துல்லியமாக சொல்ல முடியும். ஓகே சார். அதே போல் பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவா இருக்குன்னா, பொதுவாக கைவிரல் ரேகையை பற்றி பார்க்கும்போது கொடுத்துட்டு போயிடுங்க, நாங்கள் அப்புறம் தான் சொல்லுவோம், ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவோம், இப்படி பல விதமான விஷயங்கள் இருக்குது. அதே போல் கால் பெருவிரல் ரேகை அப்படின்னு எடுத்துக்கும் போது எவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ரேகை நாங்கள் அனுப்ப வேண்டியது அவசியமாக இருக்கும், இல்லை டைரெக்டாக நீங்கள் பார்த்து சொல்ல முடியுமா? இல்லை, அது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் உண்டு. அதாவது கால் ரேகை பொறுத்தவரையிலும் கால் பெருவிரல் ரேகை பொறுத்தவரையிலும் நான் சொல்கிறது டைம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு விஷயத்துக்கு டைம் எடுத்துக்கிறேன். எப்போனா பலன்கிறது வந்து என்னை டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி முடிஞ்ச வரையிலும் நேரில் வர்றதான் கரெக்டு. ஏன்னா ஒரு சில பேர் ரேகை எடுத்து அனுப்புகிறாங்க, கிளியர் வர்றதில்லை. ஒருத்தருக்கே 4 டைம் 3 டைம் பேசி நம்ம அவங்களுக்கு அனுப்ப வைக்கிறோம். அந்த கால் பெருவல் ரேகை பொறுத்த வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன் விசேஷம்னா நம்ம எடுக்க போல் நம்ம அது கிளியராக வர்றதில்லை. அது நான் எடுக்கிற மாதிரி வரணும்னா நேரில் வர்றது ஃபஸ்ட்டு ஒன்று. அப்போ இந்த ரேகை பொறுத்த வரையில் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்கனாவே அப்போவே நான் பலன் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். போயிட்டு 1 வாரம் கழிச்சு வாங்கிற விஷயம் இல்லை. ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில நிலைப்பாடுகளுக்கு அவங்களுக்கு தீர்வுக்கு மட்டும் நான் என்னுடைய பிரார்த்தனையில் பைரவிட்ட உத்தரவிச்சுட்டு அது உத்தரவாக நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஒரு சில தீராத ஃபேமிலியில் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு தீராத மனக்குழப்பமாக இருக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கலாம், அல்லது தொழிலில் பார்த்திங்கன்னா சரிவிலையே நோக்கி போய்கிட்டு இருக்கலாம், சுத்தமாக எவ்வளோ காசு, இந்த மாதிரி ஒரு சின்ன கிரிட்டிக்கலான விஷயங்கள் இருக்கிற போது பைரவிட்ட பிரார்த்தனையில் வச்சு உத்தரவில் வச்சு அந்த உத்தரவுப்படி அவள் என்ன கொடுக்குறானோ அவள் கோயிலுக்கு போய்ட்டு சொன்னாலும் சரி அல்லது பரிகாரமாக இருந்தாலும் சரி அந்த பிரார்த்தனைக்கு கொண்டுட்டு போகிறது மட்டும்தான், அந்த தீர்வுக்கு மட்டும்தான் உத்தரவு எடுத்துக்கிறேன். அப்போது பலன் சொல்ல ஆரம்பிக்கிறது வந்ததுலேருந்து ரேகை எடுக்கிறதுலேருந்து அப்போவே 5th மினிட் 10 மினிட்டில் நம்ம வேலையில் அது கால்குலேட் பண்ணிவிட்டு பலன் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். போயிட்டு வரணுங்கிறது கிடையாது, பார்க்க ஆரம்பிக்கிறது வித்தின் செகண்டில் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே சார். பொதுவாக எந்த ஒரு துறைன்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில் வந்துட்டு நிறைய சிக்கல்கள் இருக்கும், இடையூறுகள் இருக்கும். ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் கூட வந்துட்டு துல்லியமாக சொல்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதே போல் வந்துட்டு கால் பெருவிரல் ரேகை அப்படின்ற போது உங்களுக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னவாக இருக்குது சார் உங்கள் துறை சார்ந்து? துறையில் ஒன்றும் காம்ப்ளிகேஷன் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா மக்கள் அது நம்பி வர்றது 17 வருடங்களாக பார்த்துட்ருக்கேன். அது சில ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. அப்போது உள்ளே வரபோது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்லுவாருங்கிற ஒரு அச்சம் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனால் நான் என்னை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற விஷயங்களை ரொம்ப பிடிச்சி போய் அவங்க பார்த்துட்டு போயிட்டு இன்னும் 4 பேர்த்து அனுப்புகிற போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள், மன ரீதியான ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியது. எனக்கு இதில் அச்சம்னு அந்த ரேகை பார்க்குறதுல ஒரு அச்சங்கள் என்ன அப்படின்னா, இந்த நம்ம முடி என்ன ரோகம், என்ன திக்னஸ் இருக்கோ அந்த முடி அளவு தான் அந்த கோடுகள் இருக்குது.
அந்த கோடுகளில் நம்ம சரிவர கால்குலேட் பண்ணிவிட்டு கணக்கிட்டு அதை நம்ம பலனாக சொல்கிற போது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய நிலைப்பாடுகள் சரியாக இருக்கிற போது தான் அதை நம்புவாங்க. அப்போ சரியாக துல்லியமாக கணிக்கிற போது பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து 20 பேர் 30 பேர்த்துக்கு பார்க்க முடியறதில்ல. நான் பார்க்குறதே 5-7 தான் பார்த்துட்ருக்கேன். இந்த 5-7 சரியாக துல்லியமாக கணிக்கிறதுக்கு அது ஒன்று தான். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோடுகள்லேயே வந்து இந்த நம்ம இந்த கயிறு திரிச்ச மாதிரி சொல்லுவாங்க, அது அப்படி பின்னல் விழுந்துடும். அந்த பின்னல் விழுந்துச்சுனா தான் பார்க்குறக்கு ரொம்ப சிரமப்படணும். கால்லேட் பண்ணக்கூடிய நிலைகள் மாறும், கால்லேட் பண்ணக்கூடிய டைம் எடுக்கும். அது ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணணும், ஸ்ட்ரெயின் பண்ணணும். அந்த லென்ஸில் தான் பார்க்கணும். அந்த லென்ஸில் பார்க்குற போது பார்த்திங்கன்னா அந்த ஐப்ரோவில் வரும் தொந்தரவுகள் வரும். அது மாதிரி இந்த நிலைப்பாடுகள் நம்ம சொல்கிற விஷயங்கள் இது ஒன்று தான் நம்ம கணக்கான எடுத்துகிட்ருக்கேன். இந்த கால் ராகி பொறுத்தவரையில் கொடுத்துட்டு அமர்ந்துக்குங்க. உங்களை பற்றி நீங்கள் என்கிட்ட உள்ளே வர்ற போதே சாமி எனக்கு இந்த பிரச்சனை அப்படிம்பாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எதுவுமே என்கிட்ட தெரியப்படுத்தாதீங்க. உங்கள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நான் இந்த ராகியில் எனக்கு என்ன தெரியுதோ அதை தெரியப்படுத்துகிறேன். சரியாக இருந்தால் பைரவர் நம்புங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அது மாதிரி பார்க்குறதுலேருந்து காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய கிரிட்டிக்கல் பொசிஷன் தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அவள் என்ன பொசிஷனில் அவங்க நிலைமை இருக்கோ அது இங்கே நம்ம பார்க்கக்கூடிய நிலைமைகள் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் எடுத்து பார்க்கணும். அப்போ அதில் சரி வர துல்லியமாக கணிக்க முடியும். ஓகே சார், இன்னும் பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மன்னார்குடி பக்கத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். பேர் கற்பகம் மேடம். ஓகேம்மா, சார் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? நமஸ்காரம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். நமஸ்காரங்கம்மா. மன்னார்குடியிலேருந்து பேசுகிறேன் சார். பேர் கற்பகம். எனக்கு கால் ரேகை எடுத்து அனுப்பணும், ஆனால் தெரியல சார் எப்படின்னு. அதான் உங்கள்கிட்ட பேசலாம், ரொம்ப பிரச்சனையாக. ரொம்ப சந்தோஷமா. அதில் ஃபோன் நம்பர் போயிட்டுருக்கோம், நீங்கள் அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கூப்பிடுங்க. நீங்கள் எப்படி எடுக்கிறது என்னங்கிறத சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க, மன்னார்குடிங்கிறத நேரில் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப சரியாக இருக்குமா? இல்லைனாலும் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கூப்பிடுங்க, நான் பேசுகிறேம்மா. உங்களுக்கு எப்படின்னு தெரியப்படுத்துகிறேம்மா. கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கம்மா. சார் எப்படி நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், இல்லைன்னா பெருவிரல் ரேகை எப்படி எடுத்து அனுப்பலான்றதை பற்றி துல்லியமான விவரம் உங்களுக்கு சொல்வாங்க. நன்றிம்மா. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த நேரம் நல்ல நேரம். ஓகே, இன்றைக்கி கால் பெருவிரல் ரேகை இதை பற்றி நிறைய கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்குது. எப்படி எடுத்து அனுப்பலான்றது கூட ஒரு அடிப்படை கேள்வியாக நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க சார். இந்த பெருவிரல் ரேகையை பற்றி பேசும்போது நீங்கள் கோடுகள், முகங்கள் இப்படி நிறைய வார்த்தைகளை உபயோகிக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு புது விதமான டேர்மாக இருக்குது எங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ரேகைகள் அதிகப்படியாக பார்க்குறீங்க சார்? இல்லை, அது ரேகை பொறுத்தவரையில் முகங்கிறது அமைப்பு. இப்போ வந்து விஜய் சுவாமினா இப்படி தான் இருப்பேன், இந்த முக வடிவில் தான் இருப்பேங்கிறது. அதாவது அந்த முகத்தை பொறுத்த வரைக்கும் முகங்கிறது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, கால் பெருவரல் இந்த இடத்த தான் நம்ம கால் பெருவரலாம், நான் கால் இந்த இடம், இது ஃபுல்லாக என்ன அமைப்பில் இருக்குங்கிறது அதுதான் முகன்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே வரக்கூடிய கோடுகள், இந்த கோடுகள் தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம். அதாவது கஜ முகம் இருந்தால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஜ முகம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து பெரிய லெவலில் பிரபலம் ஆவாங்க. சினிமா துறையிலையாக இருக்கட்டும் அல்லது அரசியலியாக இருக்கட்டும், அது கஜ முகத்தினுடைய வேலைகள். நாகமுகம் அப்படின்னு சொல்கிறோம். நாகமுகம் இருந்துச்சு அப்படின்னா அவன் பார்த்து எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா கோபக்காரனாகவே இருப்பான், யாருக்கும் ஒரு கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டாங்க. இது மாதிரி முகங்கள் கிட்டத்தட்ட 9-12 முகங்கள் கணக்கு இருக்குது. கோடுகள்ங்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே வரக்கூடிய இன்றைக்கித்த சூழ்நிலைகளுக்கு இன்றைக்கி என்ன பலன் அப்படிங்கிறது உள்ள கோடுகள். வில்வக்கோடு, அத்திமக்கோடு, கத்திரிக்கோடு, இந்த மாதிரி கோடுகள் கணக்கிடுறேன். அந்த கோடுகள் தான் பலன். முகங்கிறது பார்த்திங்கன்னா கஜ முகம், கோ முகங்கிறது, முக வில் முகம், இந்த மாதிரி முகங்கிறது பார்த்திங்கன்னா அமைப்பு. அந்த அமைப்பினுடைய நிலைப்பாடுகள் எடுத்தோம்னாவே இவங்க இந்த லெவலில் தான் இருக்க முடியும், இந்த லெவலுக்கு மேலே இருக்காது அப்படிங்கிறத அந்த முகத்துலேயே வச்சு கணிச்சிடலாம். அப்போ இந்த முகத்துக்கும் கோடுகளுக்கு என்ன சம்மந்தம், மனிதர்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா முகங்கிறது அமைப்பு, அவங்க இந்த சூழ்நிலையில் இருப்பாங்கிறது கணிக்க முடியும். கோடுகள்ங்கிறது இங்கே கரண்ட்டில் இன்றைக்கி என்ன சுச்சுவேஷனில் என்ன நிலையில் அவங்க இருக்காங்க. இந்த கோடுகள் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தீராத வியாதியாக இருக்கும், அந்த கோடுகளை வச்சு தான் அந்த வியாதியை சொல்ல முடியும். அந்த கோடுகளை வச்சு தான் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கைகூடி வரும், நின்று ட்ராப் ஆகிடும், தடைகளை கொடுத்துட்ருக்கும். அதுக்கு இந்த கோடுகள் வச்சு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்படி நம்ம கைரேகையில் அந்த கோடுகளை கணக்கிட்டு பலன் சொல்கிறோமோ அது மாதிரி அந்த கோடுகள் உள்ளே இருக்கக்கூடிய கோடுகளை கணக்கிட்டு தான் ஒரு லைஃப் நிலை அமைப்பு விதி எல்லாமே சொல்ல முடியும். அதே மாதிரி உடல் அங்கம், நாடி, நாடின்னு ஏற்கனவே நான் பேசிகிட்ருப்பேன். ஒரு மனிதனுடைய ரேகைக்கும் 12 நாடிக்கு சம்மந்தம் இருக்குது. அதாவது இந்த நாடி பொறுத்த வரைக்கும் உயிர் நாடி, சப்த நாடி, அமைப்பு நாடி, இந்த மாதிரி நாடிகள் 12 நாடிகள் இருக்குது. இந்த 12 நாடிகளுக்கும் கோடுகளுக்கும் பார்த்திங்கன்னா நவகிரகம், ஒரு மனிதன் இயக்கக்கூடியது 9 நவகிரகங்கள். இந்த 12 நாடிக்கும் நவகிரகத்துக்கும் இந்த கோட்டுகள் கால்குலேட் பண்ணி துல்லியமாக நான் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா
நீங்கள் உங்களை ரேகி கொடுத்துட்டு மட்டும் அமர்ந்துக்குங்க, உங்களை பற்றின விஷயங்கள் நான் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் வாதங்கள் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு உங்களை பற்றி என்கிட்ட தெரியப்படுத்த வேண்டான்னு நான் ஒவ்வொரு டைம் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ ஒரு ரேகி கொடுத்துட்டு அமர்ந்துக்கிட்டால் அவங்கள பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக இருக்கிற போது அவங்க நம்பி ஆகணும். இப்போ நான் கேட்குற கேள்வி ஆமா இல்லைங்கிறத மட்டும் பதில் சொல்லுங்கள். நான் சரியாக சொல்கிற விஷயம் சரியாக இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப், அடுத்தது பிரார்த்தனைகள், அடுத்தது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கோடுகளை பொறுத்தவரையிலும் 100% மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நிலைப்பாடுகள் இருக்குது, எந்த நிலைக்கு கொண்டுகிட்டு போகலாம், அவள் எந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு சில பேர்த்துக்கெலாம் நிறைய சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, காசு தங்காது, அவங்கவுங்க லக்ஸுரி லைஃப் மாறும். 100,000 ரூபா சம்பாதிக்கும் மாதம் லைஃப் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்டஸ் மாறும். 10,000 ரூபா சம்பாரிச்சிட்ருக்கான் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை ஓட்டுவான். கோடியில் சம்பாரிச்சிட்ருக்குவாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ சம்பாதிக்குங்கிறது முக்கியம், எவ்வளோ மீதி பண்ணுறாங்க அதுக்கு லக்ஷ்மி கடாட்சம். அந்த லக்ஷ்மி கடாட்சங்கிறது ஒவ்வொரு ஜாதகனுக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். லக்ஷ்மி இருந்தால் தான் காசு தங்கும். அப்போ இந்த கோடுகள் நான் பார்க்குற போதே சொல்லுவேன், நீங்கள் சம்பாதிக்கிறீங்க காசு வரும் ஆனால் தங்காது அப்படின்னு சொல்லுவேன், அதுக்கு லக்ஷ்மி கடாட்ச வீக். அப்போது ஒரு நிலைப்பாடுகள் ஜாதகம் அமைப்பு விதி, அப்போ எந்த அளவுக்கு இருக்காங்க அவங்க, எந்த அளவுக்கு நம்ம அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நிரந்தரமாக வேலையிலேயே இருக்க முடியாது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 40 வயசில் பார்த்திங்கன்னா 5 தொழில் பண்ணியிருப்பாங்க, எதுலேயுமே ஸ்டாண்ட் பண்ணி நிற்க மாட்டாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலைப்பாடுகள் ரொம்ப முக்கியம். அந்த நிலைப்பாடுகள்ங்கிறதுக்கு தடை இல்லாமல் அதை உடச்சு வெளியில் கொண்டுட்டு வரக்கு, தடையை நிவர்த்தி பண்ணுறக்கு, மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்தை கொண்டுட்டு போகிறக்கு இந்த நாடி, நவகிரகங்கள், இந்த கோடுகள், இந்த 3 கால்லேட் பண்ணணும்னா மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் தெளிவர தெரியப்படுத்த முடியும். தெரியப்படுத்துகிற விஷயங்கள் சரியாக இருந்தாவே அவங்க நம்பி தான் ஆகணும். அப்போ நான் தெரியப்படுத்துகிற விஷயம் நான் ஸ்ட்ராங்குங்கிறது என்னுடைய நிலைப்பாடுகள். ஓகே சார், அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? அதாவது வாழ்க்கையில செய்யக்கூடாத விஷயம் ஜாமீன் போடுறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜாமீன் மட்டும் யாருமே ஏத்துக்காதீங்க, யாருமே போடாதீங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கீங்க, அது உங்களுடைய நிலைப்பாடுகள் இல்லை, நீங்கள் செய்த தவறுகள் அந்த ஜாமீன், அதாவது உங்களுடைய கெட்ட நேரம் அடுத்தவங்க ரூபத்தில் உள்ள எழுத்துக்கொண்டு போய் தள்ளுது. புரியுதுங்களா? ஹலோ, அடுத்தவங்களுடைய கெட்ட நேரம் அடுத்தவங்களுடைய ரூபத்தில் கொண்டு போய் உங்களை எழுத்து உள்ளே தள்ளுது சுவாமி. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக 27 நட்சத்திரங்களுக்கு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய, ஹலோ, குரு 27 நட்சத்திரம் தொடர்ந்து ஒரு 6 வாரம், 6 வாரம், 27 தீபம், ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 27 தீபங்கள் 6 வாரம் ஏத்திட்டு வாங்க. குரு தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி ஏத்திட்டு வாங்க. 27 தீபம் 6 வாரம் ஏத்துங்க, உங்களுக்கு அது மாற்றங்கள் நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. நவகிரகம் இல்லையா, நான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி ஏத்த சொல்றேன். நமஸ்காரம். இப்போ வந்து நீங்க ரேகை வச்சு பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட கேக்கலான்னு போன் பண்ணேன். சரிங்கம்மா. வந்து இப்ப நாங்க எங்க பையனுக்கு பாக்கணும், பேர் கணேஷ். ஓகே. அவனுக்கு வந்து ரொம்ப 8 வயசு ஆகுதுங்க சார். ஓகே. வந்து ரொம்ப லீனா இருக்கான். ரெண்டாவது வந்து சாப்பாட்டுல ஒரு பிரியமே இல்லாம இருக்கிறான். ஓகே. அப்புறம் வந்து இப்போ இன்னொரு கேள்விங்க சார், இப்போ வந்து நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்கோம், அது கிரகப்பிரவேசம் எப்போ வச்சா நல்லா இருக்கும், ரெண்டுக்கும் சொல்லுங்க சார். அம்மா, ஒன்று உடல் ரீதியாக உங்களுடைய மகனுக்கு ரேகை எடுத்து பார்த்துக்கலாம் ஒன்று. அடுத்தது இந்த வீடு கிரகப்பிரவேசங்கிறது, வீடு வேலை முடிஞ்சால் நீங்கள் எந்த மாதம் புரட்டாசியில் விட்டுருங்க, ஐப்பசியில் வைக்கலாம் அல்லது கார்த்திகை மாதம் வைக்கலாம். அது உங்களுடைய பையனோ அல்லது உங்களுடைய வீட்டுக்காருடைய அமைப்பு படி நட்சத்திரத்தை படி அதை கிரகப்பிரவேசம் பண்றது விசேஷமா?
அது நீங்கள் ஃபோனில் கால் பண்ணுங்கள், அது உங்களுக்கு என்ன மாதிரி விளக்கங்கள் வேணும் அதை நான் கிளியர் பண்ணுற தெளிவுபடுத்துகிறேன். வீட்டு கிரகப்பிரவேசங்கிறது ஒரு மூர்த்த நாள் பார்த்து பண்ணுறது விசேஷம், அதை நான் உங்களுக்கு கைட் பண்ணி தரேம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், இந்த கால் பெருவிரல் ரேகையை வச்சு பல பேர் சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. பொதுவாக ஒரு சிலருக்கு வந்துட்டு அடிக்கடி ஜாதகம் பார்த்து அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம வாழ்க்கையிலன்றது பற்றி அடிக்கடி ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே போல் இந்த கால் பெருவிரல் ரேகையை எத்தனை நாட்களுக்கு இல்லை எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சார்? மாதங்கள் பார்க்க தேவையே இல்லை. இப்போ ஒரு டைம் பார்த்துட்டா அதிகபட்சம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பலம் பலவீனத்தை நம்ம துல்லியமாக தெரியப்படுத்த முடியும். அந்த பலவீனத்துக்கு நம்ம என்ன வழிங்கிறது நம்ம பிரார்த்தனையில் கொடுக்க முடியும். ஒரு 6 மாதம் ஒருக்கா பார்க்கணும், ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா பார்க்கணுங்கிறது கிடையாது. இது குறைஞ்சது ஒரு 2 வருடத்துக்கு ஒருக்கா பார்த்தாவே, 2-3 வருடங்களுக்கு ஒருத்து பார்த்தாவே போதும். என்ன காரணம் அப்படின்னா அந்த கோடுகளினுடைய பலம் பலவீனத்தை நம்ம கால்குலேட் பண்ணியே அவங்களுடைய வாழ்க்கையை தெரியப்படுத்துகிறோம். ஒரு 3 மாதத்தில் வாழ்க்கை மாறிடாது, 6 மாதத்தில் வாழ்க்கை மாறிடாது. ஒரு நிலைப்பாடுகள் 48 நாள் 108 நாளுங்கிற மண்டலம், அது வந்து 1 மண்டலம் 2 மண்டலம் 4 மண்டலங்கள் மாறுற போது அவங்களுடைய நிலைப்பாடுகள் மாறும். இந்த கால் ரேகையை பொறுத்தவரையில் நீங்கள் 2 வருடத்துக்கு அப்புறம் ஒரு டைம் பார்த்துக்கிறது சரியாக இருக்கும். நான் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரு டைம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம், எப்போவுமே குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் சரியாக இருக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு 9 நவகிரகங்கள், அந்த நவகிரகங்கள் வழிபாடு ஸ்ட்ராங்காக இருந்தாவே அது ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்க்குற போது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்வு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வழிபாட்டு முறைகளை ஸ்ட்ராங் பண்ணிட்டு வந்தாங்கனாவே இன்னொரு புதுசாக ஒரு நெகட்டிவ் உள்ளே வராமல் நம்ம தடுத்துட முடியும். அந்த ரேகை பொறுத்த வரையிலும் 2 வருடத்துக்கு ஒருக்க பார்க்குறது சரியான நிலை. ஓகே சார். அதே போல் நீங்கள் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்துட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் வச்சுட்டு பிறகு பைரவர்கிட்ட அனுமதி வாங்கிட்ட பிறகு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ என்ன மாதிரியான பரிகாரமாக அது இருக்கும் சார்? ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரார்த்தனைகள், ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு பாலாபிஷேகம் பண்ணுறது அல்லது தொடர்ந்து ஒரு தெய்வத்துக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழ மாலைக்கு ஒருத்து போடுறது அல்லது ஒரு வார வார தீப ஏற்றுறது இது ஒரு செட்டலாக இருக்கலாம். அல்லது ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு தெரியப்படுத்துறது எனக்கு இந்த மாதிரி கணக்குகள் வந்திருக்கு, உங்கள் பூர்வ ஜென்மத்தில் இந்த மாதிரி பாவங்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷய சூழ்நிலை நடந்திருக்கு. அதுக்கு அதாவது ஹோமங்கள்ங்கிறது இயற்கை, நம்ம கணபதி ஹோமம் பண்ணுறோம், சுதர்சன ஹோமம் பண்ணுறோம், தன்வந்திரி ஹோமம் பண்ணுறோம், எல்லாமே வீட்டில் பண்ணுறது இயற்கையான விஷயம். பட் நான் எனக்கு உத்தரவுப்படி பைரவருடைய நிலைப்படி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பரிகாரங்கிறது அப்படிங்கிறது அவள் என்ன பைரவர் உத்தரவு கொடுக்குறானோ அது ஹோமங்கள். அதாவது ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா தீராத வியாதி இருக்கிறவங்களுக்கு சில வேர்கள் ஹோமத்தில் போட சொல்லி எனக்கு பிரார்த்தனையில் வரும். அதே மாதிரி சில வேர்கள் ஹோமத்தில் போட்டு பண்ணுறோம், எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சக்தி அந்த பைரவருடைய இருளால். ஏன்னா நான் மூச்சுக்கு மூச்சு நான் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறது, பைரவர் தான் ஒரு மனிதனுடைய உடலை காக்கக்கூடியதும் உயிர் காக்கக்கூடியதும் சக்தி படைத்தவர், அவர் தான் அந்த நிலையை கொண்டுட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைங்கிறது பைரவர். அந்த பைரவர்னால எல்லாமே இது முடியும். இந்த ஹோமங்கள்ங்கிறது ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் தங்காது, அது லக்ஷ்மி பூஜை. லக்ஷ்மி பூஜைங்கிறது லக்ஷ்மி ஹோமங்கிறது ஒரு நார்மலாக எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நான் பண்ணுறது மலர்கள். எப்போவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மலர்களுக்கு சம்மந்தம் உண்டு. அந்த மலர்களில் ஜபம் பண்ண அவங்களுடைய நிலைப்பாடுகள் லக்ஷ்மி மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பரிகாரங்கள்ங்கிறது பைரவருடைய அருளால், பைரவருடைய சக்தியால், அந்த பைரவருடைய சக்தியில் அவள் என்ன நிலை கொடுக்குறானோ அந்த நிலைப்பாடுகள் நம்ம சரிவர ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஜெயிச்சு வர முடியும், எவ்வளோ பெரிய நிலைப்பாடுகளாக இருந்தாலும் நம்ம மாற்ற முடியும். பைரவர் பைரவர் பைரவர். ஓகே சார், நிகழ்ச்சியில் பல தகவல் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். உங்கள் பைரவா ஃபவுண்டேஷன் மூலிமா வந்துட்டு பல ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புகளுக்காகவும் அதே போல் மருத்துவத்துக்காகவும் பல உதவிகள் செஞ்சிட்ருக்கீங்க. குறிப்பாக வந்துட்டு கேன்சர் கிட்னிக்காக வந்துட்டு தனியாக கிளினிக் வச்சு டாக்டர்ஸ் மூலிமா வந்துட்டு பல உதவிகள் செஞ்சிட்ருக்கதை நாங்கள் கேள்விப்படுறோம். ஸோ இதை பற்றி தகவல் சொல்ல முடியுமா? பைரவ் ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பித்த அது ஒரு ட்ரஸ்ட்டு. நான் இந்த பைரவ் ஃபவுண்டேஷனுங்கிறது நான் எப்போ இந்த விஷயத்தில் பார்க்க ஆரம்பிச்சனோ மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ண கடந்த ஒரு 15 to 17 இயர்ஸ் அந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன் பைரவ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு. அப்போலேருந்து பார்த்திங்கன்னா சில குழந்தைகளுக்காக படிப்பு எக்ஸ்பென்ஸுக்காக நிறைய குழந்தைகளை அடாப்ட் பண்ணி படிக்க வைக்கிறது அது கண்டினியூ நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு பார்ட்டு பைரவ ஃபவுண்டேஷனுக்கு இல்லை, பைரவ எஜுகேஷன் ட்ரஸ்ட் ஒன்று, பைரவ ஹெல்த் கேருங்கிறது. அது இன்றைக்கி குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் பக்கமாக டாக்டர்ஸ் வந்து சந்திக்கிறாங்க. நான் வந்து பைரவா ஹெல்த் கேர்னு ஒன்று ட்ரஸ்ட்டில் ஆரம்பித்து பியூர் ஆயுர்வேதாவில் கேன்சர் கிட்னி மட்டும் அந்த வியாதியை மட்டும் ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடிய அதை மட்டும் கையில் எடுத்து அவங்களுக்கு ஆயுர்வேதாவில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு எந்த மாதிரி விதம் கொடுத்து அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தணுமோ அது என்னுடைய டாக்டர்ஸு ஒரு 5-6 டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க அதை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்ஸை வந்து சந்தித்ததுக்கப்புறம் என்னை வந்து சந்திக்கிறாங்க, என்னை நான் இருக்கிறவங்க என்னை வந்து சந்திக்கிறாங்க. நான் வந்து ஒரு ஒவ்வொருத்தருடைய மனிதர்களுடைய உடல் மனதுக்கும் ஆறுதல் வேணும், மன தெளிவு வேணும், மன நிம்மதி வேணும். இப்போ ஒரு வியாதி நோய்வைப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அது இந்த கேன்சருங்கிற வியாதி ரொம்ப கொடிய நோய்,
அந்த நோய் மருந்து வாங்கிக்கிட்டு என்னை வந்து பார்க்குற போது நான் பிளஸ்ஸிங் பண்ணி ஹீல் பண்ணி அவங்களுடைய மனசையும் உடலையும் தெம்பு பண்ணுறக்காக ஸ்ட்ராங் பண்ணுறக்காக பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அவங்களுடைய மனசு அப்படியே பேட்டரி சார்ஜ் இறங்கின மாதிரி ஒரு மனம் இழந்துருவாங்க அது சாப்பிடலான்னு தோணுச்சுன்னா கூட நம்ம தான் இருக்க மாட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்களுக்கு மனசில் உருவாயிடும். அப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஹீல் பண்ணுறேன். ஹீலுங்கிறது உச்சியில் ஒரு விதமான வச்சு ஹீல் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு டாக்டர் மருந்து கொடுத்துருக்காங்க அதை எடுத்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அதாவது நடக்க முடியாதவங்களாம் கூட எந்திரிச்சு ஒரு மாதத்தில் நடந்து வந்து இப்போ ரெகுலராக வந்துட்டுருக்காங்க. கடந்த 10 வருஷமாக இந்த வியாதியிலிருந்து முடியாது இன்னும் ஒரு 6 மாதம் இருப்பாங்கன்னு சொன்ன நிலையில் இருந்தவங்க எல்லாமே இன்றைக்கி எந்திரிச்சு நடந்துகிட்ருக்காங்க. இந்த வியாதி பொறுத்தவரையில் அவங்க டாக்டர் சந்திச்சுட்டு மெடிசன் எடுத்துக்கிறதுக்கப்புறம் பியூர் ஆயுர்வேதா அது ஒரு அவங்களுடைய காம்பவுண்டில் கொடுத்துட்ருக்காங்க டாக்டர். எவ்வளோ தான் கஷ்டங்களாக இருந்தாலும் நம்மளால் உயிரை தள்ளி போட முடியுங்கிற பைரவருடைய அருளால் சக்தியால் இது நிகழ்த்திட்டுருக்கேன். இது வந்து பைரவ ஹெல்த் கேர். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய என்னுடைய கிராமம் உள்ள வில்லேஜில் ரூரல் டெவலப்மெண்ட் சின்ன சின்ன தண்ணி வசதிகள் பண்ணி கொடுக்குறதோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அன்னதானங்கள் சில மாதிரி பண்ணி கொடுக்குறதோ அது என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். பைரவா ஹெல்த் கேருங்கிறது இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுத்து கேன்சர் கிட்னி இந்த ரெண்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு உயிர்கொல்லியாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வியாதிக்கும் என்னால் என்ன முடியும் அந்த உயிர் இன்னொரு 3 மாதம் தான் நிலைமை இருக்கும் அப்படின்னா அதிலிருந்து இன்னும் 3 வருடங்கள் ஆக்கிறதுக்கு என்ன வழி 6 மாதம் தான் இருக்கணும்னா 6 வருடங்களுக்கு ஆக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த பிரார்த்தனைகளையும் அந்த மெடிசன் மூலிமா அது டாக்டர்ஸ் ரொம்ப அற்புதமாக அவங்க பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த பைரவ் ஹெல்த் கேர் இன்னும் பல மடங்கு இன்னும் பல வியாதிகளை க்யூர் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். பைரவருடைய ஆசீர்வாதத்தில் இது நடந்துகிட்ருக்கு. ஓகே, உங்கள் மூலிமா நிறைய பேர் பயன்படணுன்றதான் எங்களோட ஆசையாகவும் இருக்குது சார். அதே போல் வந்துட்டு இந்த மண்விளக்கு பூஜையை பற்றி ரொம்ப பிரசித்தமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் நிறைய நிகழ்ச்சி மூலிமாவும் தெரிஞ்சிட்ருக்கோம், ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இது கடந்த பைரவ பீடத்தில் நம்மளுடைய கோயிலில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பைரவர் கோயில் அதை அடுத்து பேசும். இந்த மண்விளக்கு பூஜைங்கிறது பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் தெரியப்படுத்திகிட்ருக்கிறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பைரவுக்கு உகந்த கிழமை செவ்வாய் இந்த செவ்வாய்க்கிழமை மாலை ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு 5:30 ஒரு மண் விளக்கொன்று தீபம் அது நெய்யோ அல்லது எண்ணெயோ ஏதாவது ஒன்று மண் விளக்கொன்று ஏற்றிட்டு தொடர்ந்து ஒரு 1008 முறை ஜபம் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமகங்கிற இந்த நாமத்தை இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே வாங்க. முடிஞ்சிச்சுன்னா ஒரு மலர் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த ஜபம் பண்ண ஒரு மலர் அந்த விளக்கும் கீழே போட்டுக்கிட்டே வாங்க. இது என்னுடைய பைரவபீடத்தினுடைய எஃபியில் பார்த்தீங்கன்னா லைவ் போயிட்டுருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பூஜைங்களும் லைவ் போயிட்டுருக்கு. லேக்ஸ் கணக்கான மக்கள் இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அப்ராடில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் பார்த்திங்கன்னா எவ்ரி டியூஸ்டே இந்த 5:30 மணிக்கு இதை அந்த லைவ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே ஜபங்கள் பண்ணிகிட்டே இருப்போம், மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணிகிட்டே இருப்போம், அதை பார்த்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மண்விளக்கு பூஜைங்கிறது விளக்குங்கிறது ஒரு சக்தி. இப்போ நீங்கள் எந்த கடவுளை நம்ம நினைக்கிறோமோ அந்த கடவுளுடைய ரூபத்தில் அந்த விளக்கு பற்றிட்டோம்னா ஜோதி நெருப்பு எரி எரிய பார்த்திங்கன்னா அந்த ஜோதி ஆகர்ஷணமாகும். அந்த நிலைப்பாடுகள் அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வர முடியும். நீங்கள் உச்சாரணம் பண்ண மந்திரங்களை ஜபம் பண்ண நீங்கள் எந்த தெய்வத்தை விரும்பி கும்பிட்றீங்களோ அந்த தெய்வத்தினுடைய சக்தியை நீங்கள் உணர முடியும். அதனால தான் இந்த மண்விளக்கு பூஜை கடந்த 7-8 வருடங்களாக பண்ணிகிட்ருந்தேன். இந்த ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னாவே லைவில் பண்ணிகிட்ருக்கேன். லைவ் மக்கள் பார்த்துக்கிட்டே அதை பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப 500,000 பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அந்த மண்விளக்கு பூஜைங்கிறது நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது தொடர்ந்து பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா தொடர்ந்து அட்லீஸ்ட் 9 வாரங்கள்னால் பண்ணுங்கள். தொடர்ந்து 9 வாரம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதனுடைய மாற்றங்கள் தெரியும். கம்பல்சரி ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக்கு அப்படிங்கிற நாமத்தை உங்கள் மனசில் எப்பெல்லாம் படுதா சொல்லுங்கள். அப்படி இல்லைங்கிற போது 1008 முறை அந்த மண்விளக்கு பூஜை அப்போது ஒரு 45 மினிட்ஸ் அதிகபட்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு 7 நாள் ஒரு நாள் 1:45 தான் நான் கேட்குறது. அதை பண்ணி பாருங்கள். அந்த மாற்றம் அந்த முன்னேற்றம் உங்களுக்கே தெரியும். சுபிச்சம் சேமம் ஆரோக்கியம். ஒரு மனிதனுக்கு சுபிச்சமாக இருக்கணும், சேமமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த ஆரோக்கியம் 3 இதில் கிடைக்கும். பண்ணி பாருங்கள். பைரவருடைய சக்தியால் பெரிய மாற்றங்கள் வரும். அந்த பைரவருடைய சக்தியை நீங்கள் உணர்வீங்க. உணரக்கூடிய சக்தி அந்த மண்விளக்கு பூஜையில் இருந்துகிட்ருக்கு. பைரவ பீடத்தில் ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. ஓகே சார், இந்த 1.5 மணி நேரம் ஃபுல்லாக ஆன்மீகம் சார்ந்த பல தகவலை எங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிட்டீங்க சார், நன்றி. வாழ்க்கை பசுமையாட்டு வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரவருடைய ஆசீர்வாதம். பைரவா பைரவா பைரவா.